தபால் துறை மூலம் அனுப்பப்படும் பார்சல்கள் எலியால் கடித்து நாசம் செய்யப்படுவதாக நுகர்வோர் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் தலைமை தபால் நிலையத்தில் அஞ்சல் துறையின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் வேலூர் கொசப்பேட்டையைச் சேர்ந்த சித்த வைத்தியர் முத்துகிருஷ்ணமூர்த்தி என்பவர் அஞ்சல் துறை மீது அடுக்கடுக்கான புகார்களை எடுத்து வைத்தார். சித்தா மருந்துகளை பார்சல் மூலம் அஞ்சல் துறையின் வழியாக நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வருவதாகவும், அதில் பல பார்சல்கள் எலி கடித்து சேதப்பட்டிருப்பதால் அவை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் முத்துகிருஷ்ணமூர்த்தி புகார் தெரிவித்தார். இதனால் தனக்கு நஷ்டம் ஏற்படுவதோடு வாடிக்கையாளருக்கு சரியான முறையில் சேவை செய்ய முடியவில்லை என்றும், இதுகுறித்து பலமுறை அஞ்சல் துறையில் புகார் அளித்தும் சரியான நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். வருஷத்துக்கு ஒரு முறை இது மாதிரி பார்சல் வந்து அனுப்பும் போது எலி கட்சி ஆரம்பிச்சிருந்து வந்துருக்குங்க. இப்ப கன்னியாகுமரிக்கு அனுப்பின பார்சல் வந்து எலி கட்சி வந்து அதே அட்டுப்பேட்டையில வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பது கரெக்டா வருதுங்க. ரிட்டர்ன் ஆகி எதுவும் எலி கடிக்காம இங்க சீனியர் சூப்ரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் நேரடியாக கேட்டாக்க பேக்கிங் சரியில்லைன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் அது மாதிரி வரத வருஷத்துக்கு ரெண்டு முறை இது மாதிரி நடந்துகிட்டே வருதுங்க. கேட்டாங்க நஷ்டஈடு எதுவும் கொடுக்க முடியாதுன்ட்டு சொல்லிட்டு வராங்க. இந்திய அரசின் அஞ்சல் துறை நம்பகமானது என்றும், குறைந்த கட்டணத்தில் சிறப்பான சேவை கிடைக்கும் என்ற நோக்கத்திலும் தான் இதை பெரும்பாலானவர்கள் நாடி வருகின்றனர். ஆனால் இத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் நுகர்வோர்கள் தனியார் நிறுவனத்தின் சேவையை நோக்கி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக இம்முகாமில் கலந்து கொண்டவர்கள் வருத்தம் தெரிவித்தனர்.